முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அதிகரித்து வரும் திருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை இல்லை என்று நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாய்கள் தொல்லை குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. தமிழகத்தில் அதிகரித்து வரும் நாய் தொல்லைகளை கட்டுப்படுத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு தாக்கலின் போது அந்த மனு மீதான விசாரணையில் நீதிபதிகள் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றனர். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை மற்றும் விலங்குகள் நலத்துறை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு என்பது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற அமர்விலும் நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது. இதே நிலையில் தான் தமிழகத்தில் உள்ளது என என்ன செய்வது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் தெருநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் தெருநாய்களால் கடிக்கப்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக உலக சுகாதார மையமும் எச்சரிக்கையை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே தமிழகத்தில் பொது இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அகற்றுவதோடு நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை முறையாக செய்யவும் ரேபிஸ் தடுப்பூசிகள். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.